ஜாலியாக வணக்கம் வந்து இயற்கை கார்டனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்கும் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்ப்ரேயர் இருக்குது. இந்த மூணு ஸ்ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு பயன்படுத்துறது. இந்த ஸ்ப்ரேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடிஞ்சு பாருங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டேன் மூணுமே. இப்போ பாருங்கள் யூஸ் இல்லாமல் இருக்குது. இது எப்படி சர்வீஸ் பண்ணி மறுபடியும் புதுசாக நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இதுக்கு நம்ம இது மொத்தத்தையும் மூணுத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. இந்த ஸ்ப்ரேயரை தனியாக நான் காட்டுறேன். இந்த ரெண்டு ஸ்ப்ரேயரை மட்டும் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இதை எடுத்து ஓரமாக வச்சிட்றேன். இந்த ரெண்டு ஸ்ப்ரேயரை மட்டும் முதல்ல இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுவோம், இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அதுதான் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயருக்கு நம்ம முதல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள் வாட்டர் கேனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த தண்ணியில் பாருங்கள் நம்ம சர்ஃப் எக்ஸல் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள் விம் லிக்விட் சேர்க்குறேன். ஏன்னா எண்ணெய் கரையெல்லாம் போக்குறதுக்கு விம் லிக்விட் தேவைப்படும். அழுக்கு கரையெல்லாம் சர்ஃப் எக்ஸல் சூப்பராக போகும். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த சர்ஃப் எக்ஸலை நம்ம ஒரு மூடி போட்டுக்கிறோம். இல்லை தாராளம் அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் விம் லிக்விட் இருக்குது, அது கொஞ்சம் ஊற்றிப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா நுர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதை வந்து நான் இன்னொரு பக்கெட்லேயும் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கெட்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரே பக்கெட்டில் பயன்படுத்தணும்னா ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேரத்தை பிரித்து போட்டோம்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை கடை சீக்கிரம் ஊறிடும். நம்ம ஈஸியாக வந்து டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைனா டைம் ஆகிடும். அதனால் ரெண்டுத்துலேயும் இது பாதியாக நம்ம மாற்றிக்கிறோம். ரெண்டு பக்கெட்லையும் பாதி பாதியாக வச்சுக்கினேன். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம பிரித்து இந்த இதில் போட போகிறோம். இப்போ இதை பாருங்கள் முதல்ல இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்துவோம். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 60-70 அந்த மாதிரி டைப்பில் கிடைக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கார்டனுக்கு இதுவே போதுமானது. இது பாருங்கள் நம்ம இந்த வேப்பெண்ணெல்லாம் அடித்து நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சின்ன சின்ன இலைகள் இன்றைக்கி பார்க்குறோம்னா இது வந்து ஃபுல்லாக கார்டனை கிளியர் பண்ணால் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பூச்சி இருக்குது, நம்ம அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினோம்னா டக்குன்னு இது அர்ஜெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஸ்ப்ரேயரு. இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டுத்தையும் முதல் பிரிச்சுக்கலாம். முதல் இந்த ஸ்ப்ரேயரை பிரிப்போம். முதல்ல மேலே இருக்கிற இந்த பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ஹோஸை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க பாருங்கள் நாசில், இந்த நாசிலை கட்டிடுங்க. அடுத்ததாக மேலே இருக்கிற அதோட டேப்பை கட்டிடுங்க. எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வைக்கும்போது பாருங்கள் உஷாராக வைங்க, இல்லைனா மிஸ் ஆகி போச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அடுத்ததாக பாருங்கள் இந்த இதை நம்ம மேலே டேப் இந்த மூடியை எடுத்துடுறோம். மூடியை கட்டி அந்த பாருங்கள் அந்த சிலிண்டரை வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் இந்த இதை வந்து தனியாக கட்டிடலாம். இதையும் இப்படி எடுத்துருங்க. பாருங்கள் இது தனியாக பிரித்து எடுத்துருங்க. இதில் இந்த புஷ் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. பார்த்து கிழிங்க, கிழிஞ்சில் போகுது, பார்த்து உஷாராகிடுங்க. அவ்வளோதாங்க, வந்துடுச்சு. இதையும் கழட்டி வச்சுருங்க. அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோம். இதுதான் மெயினானது. இது எடுக்க தான் கொஞ்சம் சிரமம். இதை எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்கள், இதில் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உஷாராகிடுங்க, இல்லைன்னா இங்கேயே ஓடி போயிடும். அதனால் பார்த்து எடுங்க. இந்த மாதிரி இந்த பகுதியை வந்து இதை பாருங்கள்
இந்த இதை வந்து இதால் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் இது ஃப்ரண்ட்டில் வரும், அப்போ தான் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியும். இதில் எடுக்கிறது பாருங்கள், இதில் இது பண்ணுறது மற்ற எல்லாமே எடுத்துடலாம், இந்த பார்ட்ஸை எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பார்ட்ஸை தான் எடுக்கணும். இது அப்படியே எடுக்க முடியாது, ப்ரெஸ் பண்ணால் இந்த பார்ட்ஸ் முன்னாடி வரும். வரும்போது இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இதை நம்ம இந்த முனையை வந்து இதில் முனையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணவுடனே இது வருது பாருங்கள், முன்னாடி வருது பாருங்கள். வந்த உடனே அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ சூப்பராக கலட்டிட்டோம், அவ்வளோதான் இருக்குது. இது இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதை பாருங்கள், இந்த புஷ் இது எங்கேயா ஓடி போயிடும் சில நேரத்தில் ஸ்ப்ரிங்கு. இதை பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த ஓரத்தில் தான் இந்த இது வந்து மாட்டிக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணுறது ஹேண்டில், நம்ம தண்ணி அடிக்க ப்ரெஸ் பண்ணுற இந்த இது வால் இந்த லிவர் வந்து இதில் தான் ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் இதை பத்திரமா வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், முதல் நம்ம தண்ணியில் போட்டுப்போம், க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த ஹோஸ் பாருங்கள், இந்த ரப்பர் ஹோஸ் இதையும் பத்திரமா இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஐட்டத்தை எல்லாம் எடுத்து உள்ளே ஃபுல்லாக போட்டுப்போம். போட்டு அப்படியே ஊற விடுவோம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது, ஊற விடுவோம். அடுத்ததாக பாருங்கள், பாருங்கள் இதை நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இதே நம்ம பாருங்கள் மேலே இருக்க அந்த ஹோஸை கட்டிடுவோம். இதை அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்த மேலே இருக்கிற பாருங்கள் இதை நாசில் இதை எடுத்துடுவோம். நாசிக்கு மேலே இருக்க இந்த புஷ்ஷு கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோஸ் பிளேயரோ கட்டிங் பிளேயரோ வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இழுத்து எடுத்துடலாம். இந்த நாசிலுக்கு தனியாக கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இது பாருங்கள், அது ரெண்டு புஷ்ஷு மாதிரி இந்த லிவர் இது லாக் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த லாக்கை கட்டினீங்கன்னா இந்த பார்ட்ஸ் தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க வந்துச்சு. இது வரும்போதே பாருங்கள் கீழே அதோடச்சு அந்த லிவர் பாருங்கள் இதுவும் கரண்ட் வந்துடும். இந்த லிவரை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் அதில் இது இருந்தால் தான் எடுக்க முடியும். இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த பார்ட்ஸை எடுத்துருங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங் அதையும் எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை இது எல்லாத்தையும் நம்ம கலட்டி மறுபடியும் இதையும் தண்ணியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு அரை ஹவர் ஊற விடுவோம், ஃப்ரெஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இதாக நிம்பறதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நோஸ் பிளேயர் இருக்குது. அப்புறம் இந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு கம்பிங்க எடுத்துக்கோங்க. அந்த உள்ளே இருக்க நம்ம ஹோஸ் எல்லாம் இந்த எல்லாம் ஆட்டுற இந்த ஹோஸுக்குள்ளே பாருங்கள் நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கம்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பாருங்கள் நம்மக்கிட்ட டூல் பாக்ஸே இருக்குது. இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளே நிறைய ஐட்டங்கள் இருக்குது, எடுத்துன்னு வந்துடுவேன் நான். எல்லாத்து தேவைப்படுறதாக பயன்படுத்திக்கலாம். இந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி ஊசி மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது இருந்தாலும் போதுமானதுங்க, நம்ம சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த ஊறட்டும், எனக்கு டைம் கொடுப்போம். இப்போ பாருங்கள் நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம்.
இப்போ இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சுலுவாக பண்ணிடலாங்க, ரொம்ப கஷ்டமே இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு ஹோஸை எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோஸ் ஈஸியாக பின்பற்றிடும், நல்லா உள்ளே டைட்டாக போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பாருங்கள், இந்த வாஷர், இந்த வாஷர் எடுத்து க்ளீனாக உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா பாட்டிலுடைய மெயின் போர்ஷன் இதில் தான் உட்காரும், இல்லைனா இது சரி இல்லைனா பாட்டிலில் லீக் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம இந்த நாசியில் ஃபிட் பண்ணுவோம். இது பாருங்கள், நாசில் போடுறதுக்கு முன்னாடி நாசிலுக்குள்ளே போட வேண்டிய இந்த பார்ட்ஸை வந்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதை போட்டுட்டு மேலே நாசியில் பாருங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா போதுமானது. கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா வாட்டர் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த ரெண்டு இது ஒரு ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதாங்க நம்ம போட வேண்டியது. இது ஈஸியாக கலட்டி ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங்கு போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே பரவ இந்த பார்ட்ஸை போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, அது போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பார்ட்ஸை போட்டுக்கோங்க. சரிங்களா, அமுக்கும்போது தண்ணி பார்த்தீங்கன்னா பண்ண தண்ணி வருது பாருங்கள், வெளியில் அந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இப்போ போடும்போது பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இந்த போர்ஷன் வந்து இதில் லாக் ஆகும். இது இப்படி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம கலெக்டானா போடுறதுக்கு தெரியணும். இந்த போர்ஷன் வந்து இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக் ஆகணும். இந்த இது வந்து இந்த ரெண்டு ஹோல்ஸில் பாருங்கள், இது ரெண்டும் உக்காரணும், அவ்வளோதான். இது மட்டும் தான் இதில் மெயினான விஷயம். இது கரெக்டாக போட்டோம்னா ரொம்ப சுலுவாக, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ பார்ப்போம், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இப்படி நமக்கு நல்ல ப்ரெஷர் வரும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணு, அவ்வளோதான். ஓகே, சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள், நல்ல ப்ரெஷராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக தெரியும் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது பாருங்கள். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும். புதுசாக இருந்தோம்னா வாங்குற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஸ்ப்ரேயரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். நம்ம முதல்ல இந்த லாக்கை போட்டுக்கலாங்க. இதுதான் மெயினானது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்கு எப்படி போடுவோம் அந்த பார்ப்போம். இந்த ஹேண்டிலை ஃபிட் பண்ணுவோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது வருது பாருங்கள், உள்ள இந்த லிவருக்குள்ளே போய் இப்படி உக்காருங்க. வேறு ஒன்றும் கிடையாது, இப்படி உக்காடுறது தான் இந்த லிவர். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் நம்ம உள்ளே போடுறது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் பார்த்து ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகும். இப்போ இந்த லிவரை வந்து இந்த வாய் பகுதியில் இப்படி உள்ளே போடுவோம். இங்கே பாருங்கள், இது வெளியில் வரணும். இந்த பாருங்க வரணும். நீ கையில் பார்த்தீங்கன்னா கை அப்படியே விட்டு போயிடும். அதனால் இதை வந்து இந்த லிவரை வச்சு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பாருங்கள் பண்ண உடனே பாருங்கள் இவ்வளோ தூரம் உள்ளே வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து உள்ளே ஒரு அமுக்க அமுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த லிவர் அப்படி அமுக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ ரொம்ப சுலுவாக உக்காந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த லிவரை போட்டுட்டோம். முக்கியமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள், நாசியில் நாசியலோடு கூடிய இந்த டேப்பை போட்டுருவோம். அடுத்ததாக மேலே இந்த நாசியில் போட்டுருங்க. அடுத்ததாக சிலிண்டருக்குள்ளே போக வேண்டிய இந்த பார்ட்ஸை போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மூடியை லாக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த மூடியை போட்டுக்கோங்க. ஏன்னா மூடி தான் நமக்கு க்ளோஸ் பண்ணணும், ஆனால் அப்புறம் போட முடியாது. ஃபஸ்ட்டு மூடியை போட்டுக்கோங்க. மூடியை போட்டுட்டு இந்த பார்ட்ஸை பாருங்கள் கீழே நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கலண்டு வந்துடும். அவ்வளோதான், நல்லா டைட்டானா. அதுக்கப்புறம் இந்த வாஷரை உடையாமல் பார்த்து அப்படி உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா வாஷர் நல்லா டைட்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயர் நல்லா எடுக்கும். ஆனால் வாஷரை கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. வாஷர் தேயமாட்டி, வாஷர் ரொம்ப தேஞ்சு கிஞ்சி போயிருந்ததுன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக்கு ஸ்லீவோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு இல்லை டேப் ஏதாவது சுற்றிட்டு அது மேலே வாஷரை போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசானாமல் இருக்கும் வாஷரு. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி வரங்க உள்ளே போடும்போது இப்போ ஏதாவது சவுண்டு வரும் இல்லைங்களா. இந்த ப்ரெஷர் இருக்கணும் உள்ளே. சும்மா ஸ்லோவாக அது ஈஸியாக போச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வராது. இந்த ப்ரெஷர் இருக்கணும். இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல வாட்டர் வந்து வருங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இதெல்லாம் நல்ல லாக் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த பாட்டிலே மறுபடியும் பாருங்கள் இதை சொருவிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த டியூப்பை வந்து நல்லா டைட் பண்ணலன்னா உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வராது. தண்ணியெல்லாம் எப்போவுமே எடுக்கும்போது நல்லா வடிகட்டி எடுங்க. இல்லைன்னா இந்த நாசில் இந்த உள்ளே இருக்கிற வால்வில் எல்லாம் போய் அடைச்சிக்கும். அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணுங்கள். இப்போ இந்த டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து இந்த புஷ்ஷில் மேலே ஒரு புஷ்ஷு கொடுத்துருப்போம், அதில் வந்து நல்லா டைட் ஆகணும். இல்லைன்னா ஏர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கும்போது வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம அடிக்கும்போது நல்லா டைட் ஆகுது பாருங்கள். நீங்கள் அடிக்கும்போது நல்லா டைட் ஆகணும். இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஃபோர்ஸாக வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் சின்னதாக நமக்கு எதாவது அடிக்கணும்னா இதை வச்சுக்கலாம். ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூச்சிகள்லாம் இருக்குதுன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட இது இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கலாம். அடித்தோம்னா நல்ல வெள்ளை பூச்சியெல்லாம் பறந்துடும். அவ்வளோ ரேரம் இருக்கும். ஸ்பேயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அவ்வளோதான், அப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள் நம்ம பண்ணணும். அவ்வளோ தாங்க, ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.